வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அல்லைப்பிட்டி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற உல்லாச பயணிகள் விடுதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விடுதிக்கு நீங்கள் வர்றதுன்னு சொன்னால் அல்லை சமுத்திராண்டு அல்லைப்பிட்டியில் விசாரித்தா எல்லாரும் காட்டுவினம். இங்கே அழகான தங்குமிட வசதியும் அதுக்கு அருகாமையில் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸும் காணப்படுது. மிகவும் இயற்கையான இடத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த விடுதிக்கு அருகாமையில் கடற்கரை காணப்படுது. இந்த விடுதியின் வெளிப்புற அமைப்பு உங்களுக்கு இந்த காணொளியில் மிகவும் தெளிவாக காட்டுறேன், உட்புறம் காட்ட இல்லை. இந்த விடுதியை கடலோரத்திலிருந்து பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. வர்ற உல்லாச பிரயாணிகள் கடலுக்கு சென்று பார்க்குறதுக்கு போட் வசதியெல்லாம் செய்து வச்சிருக்கணும். விடுதிக்கு அருகாமையில் கணக்க மரங்கள் எல்லாம் நட்டு இயற்கை சூழலாக வடிவமைச்சிருக்கணும். கடற்கரை ஓரத்தில் ஓலையால் கூரையிடப்பட்ட குடில்கள் உருவாக்கி வச்சிருக்கணும். நல்ல குளிர்ச்சியான இடமாக இருக்குது. இந்த கடற்கரையிலிருந்து பார்த்தா சாட்டி கடற்கரையும் தெரியுது. அதில் தெரிகிறது தான் அந்த நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்ஸ். நாங்கள் இனி ரெஸ்டாரண்ட்ஸுக்கு கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ். உள்ளுக்க போய் பார்ப்போம். நத்தார் தினத்துக்கு சோடிச்சு வச்சிருக்கணும். உட்புறம் மரத்தால அழகா அமைச்சிருக்கணும். இந்த காணொளியில் இருக்கிற மாதிரி வேறு இடங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்கு அதை எடுத்து அப்லோட் பண்ணுறோம். புதிதாக ஓலைக்குடில் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தெரிவிங்க. எங்களோட காணொலியை லைக் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.